நிலச்சரிவு எனும் பேரழிவில் சிக்கியுள்ள வயநாட்டில் மீட்பு பணிக்காக களத்தில் உள்ள ராணுவத்தினர் முண்டக்கை பகுதிக்கு செல்ல சாலியாற்றின் குறுக்கே இரும்பு பாலம் ஒன்றை அமைத்துள்ளனர். இதை கட்டமைக்க எதிர்கொண்ட சவால்களை பார்க்கலாம். பேரிடர் என்ற வார்த்தைக்கு உதாரணமாக காட்சி தருகின்றன வயநாட்டில் உள்ள சூரல் மலையும் முண்டக்கையும். சூரல் மலையில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. ஆனால் முண்டக்கை பகுதிக்கு செல்லவே முடியவில்லை. இவ்விரண்டு பகுதிகளையும் இணைக்கும் வகையில் சாலியாற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த பாலம் வெள்ளத்திற்கு இரையானதே இதற்கு காரணம். ஆவேசமாக பாய்ந்து பெருக்கெடுத்த வெள்ளம் பாலத்தை அபகரித்து சென்றதால் முண்டக்கை பகுதிக்கு செல்ல முடியாமல் போனது. கோவை சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட ஹெலிகாப்டர்களில் வான்வழியாக முண்டக்கை சென்ற டெல்டா ஸ்குவாடு படையினர் மீட்பு பணிகளை தொடங்கினர். ஆனால் தரை வழியாக முண்டக்கைக்கு செல்ல முடியவில்லை. சாலியாற்றின் குறுக்கே நடந்து செல்வதற்காக தற்காலிக தொங்கு பாலம் அமைக்கப்பட்டது. வாகனங்கள் செல்வதற்காக பெய்லி என்ற முறையில் துரிதமாக எஃகு பாலம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய இராணுவத்தின் பொறியியல் பிரிவான மெட்ராஸ் என்ஜினியரிங் படைப்பிரிவினர் இந்த பணிகளை மேற்கொண்டனர். இதற்காக குறைந்த இடைவெளி உள்ள ஒரு பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டது. சாலியாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து கொண்டேதான் உள்ளது. ஆற்றின் நீரோட்டத்தில் இறங்கி இராணுவத்தினர் 100 அதிகமானோருடன் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினரும் கரம் கோர்த்து பெய்லி பாலத்தை கட்டமைக்கும் பணிகளை தொடங்கினர். கனரக வாகனங்கள் பயணிக்க வேண்டிய பாலத்தை கட்டமைக்கும் பொறுப்புடன் களம் இறங்கிய அவர்களுக்கு அங்கு பொழிந்து கொண்டே இருந்த சாரல் மழை சவாலாக அமைந்தது. 50 டன் 20 டன் அது கவுண்டர் வெயிட் வேணும். கவுண்டர் வெயிட் பின்னாடி ஸ்பான் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஈஸியாக பண்ணி கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். இது ஹெவி ரிஸ்க். பின்னாடி பில்டிங் அதனால ஓரோ பெனல் விட்டு அவர் கவுண்டர் வெயிட் பண்ணி முன்னாடி தள்ளி விடுறோம். நம்ம பசங்களெல்லாம் நல்லா கண்டினியூ வேறு தான் பார்த்துட்டு ஒரு நேற்றுக்கு நைட்டு ஃபுல்லாக வேலை தான். ஒரு கொஞ்சம் டைம் கூட அவங்க உட்காரில் வெயிட் பண்ணல, எதுவும் இல்லை. எல்லாம் நல்ல நல்ல பசங்களும் இன்ஜினியர்ஸ் பசங்களும் அவங்களெல்லாம் கண்டினியூ வேலை பார்க்க ஆஃப்ஸ் இருக்குது. 2-3 ஆஃப்ஸ் இருக்குது, 4 ஆஃப்ஸ் இருக்குது, ஜெசூஸ் இருக்குது. எல்லாருமே நல்ல ரீதியில் வேலை பார்க்க சார். என்னால இந்த மாதிரி முடியுது. கிளைமேட் கூட ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ கூட நம்ம எல்லாம் செய்துட்டு சூரல் மலை முண்டக்கை இடையே சாலியாற்றின் மீது கட்டமைக்கப்பட்ட இந்த எஃகு பாலம் 70 மீட்டர் நீளம் கொண்டது. இதற்காக ஆயத்த நிலையில் இருந்த பாகங்கள் விமானம் மற்றும் சாலை மார்க்கமாக வயநாடு கொண்டு வரப்பட்டன. அங்கிருந்து இராணுவ வாகனங்கள் மூலம் சூரல் மலைக்கு கொண்டு வரப்பட்டன. இவற்றை சாலியாற்றின் குறுக்கே பொறியியல் முறைப்படி நேர்த்தியாக ஒருங்கிணைத்து பெய்லி பாலம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக சூரல் மலையிலிருந்து ஒளிப்பதிவாளர் இர்ஃபான் சிவராஜுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல்.